உயர்ஜாதியினரில் ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். பிற்படுத்தப்பட்டவர்களில் வளர்ந்த பிரிவினர் கிரிமிலேயருக்கு இடஒதுக்கீடு கூடாது. அதற்கு பிறகு அண்ணல் அம்பேத்கர் அவர்களினுடைய முயற்சி காரணமாக இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பே 1943 ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலிருந்து இந்தியா முழுவதும் இருக்கிற பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு இந்தியா முழுவதும் வழங்கப்பட்டது. அது அம்பேத்கரினுடைய மிகப்பெரிய முயற்சி. எப்போ பகுத்தறி பேசுகிறான்னு பாருங்க. நாம தான் சொல்கிறோம், பிறப்பு என்பது விபத்து தானடா. யாராவது இந்த மதத்தில், இந்த ஜாதியில், இந்த குடும்பத்தில் பிறக்கணும்னு முடிவு பண்ணி பிறந்தவர்கள் இந்த அரங்கத்தில் யாராவது இருக்கமா? இந்த உலகத்தில் எவனாவது இருக்கா? அது விபத்து என்று தான் நாம் சொல்லுகிறோம். பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று அவர்கள் சொன்னார். கவனிக்க, இந்த ஜாதியில் நாங்கள் பிறந்ததுலாம் அதெல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியமோ இல்லையோ என்று சொன்ன பயிலுவை இட் இஸ் அன் ஆக்சிடென்ட் ஆஃப் பர்த்ங்கிறான். செப்டம்பர் 20ஆம் தேதி கோஸ்வாமி என்கிற ஒருவர் தீக்குளிக்க தொடங்கி 200 மாணவர்கள் தீக்குளித்தார்கள். கவனத்தில் வையுங்கள், தீக்குளித்த அத்தனை பேரும் பார்ப்பனர்கள் இல்லை. நம் பைத்தியக்காரன் தான் தீக்குளித்தவெல்லாம். 62 பேர் உயிரிழந்தார்கள். 62 பேர் உயிரிழந்தார்கள். அப்போதுதான் அந்த ராம் மந்திர் பயணம் தொடங்கிற்று. ரத யாத்திரை தொடங்கிற்று. இவர்களுக்கு ஏதாவது சிக்கல் வந்தால் யாத்திரை தொடங்குவார்கள். இப்போதும் ஒரு யாத்திரை தமிழ்நாட்டில் நடக்கிறது. ரத யாத்திரை தொடங்கி அதை நாம் என்றைக்கும் பாராட்ட வேண்டும். பீகாரில் கால் வைத்தால் கைது செய்வேன் என்று சொல்லி சொன்னபடி கைது செய்து காட்டியவர் லாலு பிரசாத் யாதவ். அந்த கிரீமிலேயர் பற்றி யார் யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லியிருக்கலாம். தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னதற்கு இணையாக யாரும் சொல்ல முடியாது. அதே 2 சொற்களால் அவர் சொன்னார். கிரீமிலேயர் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்ற போது அது வெறும் கிரிமிலேயர் என்று சொன்னார். 2006ஆவது ஆண்டுதான் மத்திய அரசின் கல்வித்துறையிலும் இடஒதுக்கீடு என்பது கொண்டு வந்து உடனே நீதிமன்றத்துக்கு போயிட்டார். எதுவாக இருந்தாலும் உடனே நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்திலும் வெற்றி பெற்று மத்திய அரசின் கல்விக்கூடங்களிலும் வேலைவாய்ப்பு என்பது வெளிவந்தது 2008 ஏப்ரல். எங்கிருந்து தொடங்க வேண்டும்? 1890லிருந்து 2008 ஏப்ரல் வரைக்கும் போராடி இன்னும் நாம் முழுமையாக வெற்றி பெறவில்லை. எல்லாம் அரசு பணிகளில் மட்டும்தான், தனியார் நிறுவனங்களில் இப்போதும் நமக்கு இடஒதுக்கீடு இல்லை. 2019 பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு என்கிற அந்த சட்ட முன்வடிவம் அமைச்சரவையில் நிறைவேறியது. எப்போது? 2019 ஜனவரி 7. 8ஆம் தேதி மக்களவையில் நிறைவேறியது. 9ஆம் தேதி மாநிலங்களவையில் நிறைவேறியது. 12ஆம் தேதி காலையில் குடியரசுத் தலைவர் ஒப்பமிட்டார். 12ஆம் தேதி மாலை அரசிதழில் வெளியிடப்பட்டது. உலக இந்திய வரலாற்றிலேயே இப்படி கிடையாது. இது யாருடைய நாடு என்று எண்ணிப்பார்கள். மிக கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், எங்கேயெல்லாம் இந்த இடஒதுக்கீடு செல்லும்? அரசு நிறுவனங்களில், அரசு உதவி பெறும் நிறுவனங்களில், தனியார் நிறுவனங்களிலும் இது செல்லுபடியாகும். இந்த மகளிருக்கான இடஒதுக்கீட்டையும் முதலில் கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி தான், மன்மோகன் ஆட்சி தான். 2010 நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி அங்கேயே சொன்னார், காலாவதியான வங்கி முன்தேதியிட்டு ஒரு காசோலை கொடுப்பது மாதிரி. ராமநாதபுரம் மாவட்ட ஏழைகள், செங்கல்பட்டு மாவட்ட ஏழைகள் போய் சேராத ஊருக்கு வழிகாட்டுகிறார்கள். இது ஒரு விதமான இந்த இடஒதுக்கீட்டை இங்கிருந்து அகற்றுகிற ஒரு கத்திரிக்கோல் உத்தி. இது அது என்ன கத்திரிக்கோல் என்று சொல்லிவிடுகிறார். இங்கே பிரபாகரன் அழகிரி சாமி பேசுகிற போது ஆங்கிலத்தில் ஒரு வரியை சொன்னார். இட் இஸ் அ கோட்டா டு எண்ட் ஆல் கோட்டாஸ். அதுதான் அவருடைய உண்மையான செய்தி. இந்த இடஒதுக்கீடு இங்கே இருக்கிற எல்லா இடஒதுக்கீடுகளையும் ஒழிப்பதற்காக கொண்டு வரப்படுகிறது. கோட்டா டு எண்ட் ஆல் த கோட்டாஸ். அதுதான் அடிப்படை. என்ன காரணம்? என்ன அந்த கத்திரிக்கோல் என்று நான் சொன்னதற்கு என்ன காரணம் என்றால், உயர்ஜாதியினரில் ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். பிற்படுத்தப்பட்டவர்களில் வளர்ந்த பிரிவினர் கிரிமிலேயருக்கு இடஒதுக்கீடு கூடாது. நீங்கள் இரண்டையும் கவனிக்க வேண்டும். பிற்படுத்தப்பட்டோருக்கு கொடுக்கப்படுகிற இடஒதுக்கீட்டுக்கும் பொருளாதார அடிப்படையை கொண்டு வருவதுதான் கிரிமிலேயர். பொருளாதார ஜாதி அடிப்படையிலே உயர்ந்தவர்கள் என்று கருதி கொண்டிருக்கிறவர்களுக்கு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்பதுதான் EWS. இந்த இரண்டும் நமக்கான இடஒதுக்கீட்டை சமூக நீதிக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிற ஒரு கத்திரிக்கோலாக இருக்கிறது. Tamil Nadu Purtharu, Mudanudarahe, Purana Radipodi, Idavakite, Munpur in the world, NGR. At the Ayatip like the Edutium, but the Julie, in the Putamum, never Adu Sharavas Chandrapur Sonar. In the Petit Language, the Burum, Medi Lamanda wouldn't basic under the Sadi Cholamanal. In the புத்தகத்தை தொகுத்த அதில் இதில் ஈடுபட்டிருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் நாம் தலைவணங்கி பாராட்டுகளை தெரிவித்துள்ளோம். அவ்வளவு பெரிய பணி இது. ஒரு மிகப்பெரிய ஆவணத்தை தொகுத்து தந்திருக்கிறார்கள். எனவே இதில் எல்லா செய்திகளும் எல்லா வரலாற்று குறிப்புகளும் இருக்கின்றன. 1979 ஜூலை 2ஆம் தேதி எம்ஜிஆர் தான் அந்த சட்டநாத அறிக்கையின்படி ஆண்டுக்கு 9000 ரூபாய்க்கு மேலே வாங்கினால் அவர்கள் பணக்காரர்கள். அதற்கு பிறகு பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு இல்லை. பாருங்கள் இப்போது என்ன சொல்கிறார்கள் என்றால் ஆண்டுக்கு 8 லட்சத்துக்கு குறைவாக வாங்கினால் அவர்கள் ஏழைகள் என்கிறார்கள். 8 லட்சம் வாங்குகிற ஏழைகளை நாம் உலகத்தில் பார்க்கவே முடியாது. 65,000 ரூபாய் மாத ஊதியம். ஷானவாஸ் குறிப்பிட்டாலே வறுமை கோடு எவ்வளவு என்று பாருங்கள். வறுமை கோடு எவ்வளவு எங்கே இருக்கிறது என்றால் அது நமக்கு வறுமை கோடு சில ஆயிரங்கள் வாங்கினாலே அவர்கள் 10,000 ரூபாய் வாங்கினாலே அவன் பணக்காரன். ஆனால் அவர்கள் உயர்காவது ஏழைகள். 65,000 ரூபாய் மாதம் சம்பாதித்தாலும் ஏழைகள். இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான வேறுபாடு இருக்கிறது. எம்ஜிஆர் கொண்டு வந்த பிறகு என்ன நடந்தது? எம்ஜிஆர் எப்படி மாறினார்? ஜூலை மாதம் 2ஆம் தேதி கொண்டு வந்தார். ஜூலை 14ஆம் தேதி திராவிடர் கழகம் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்திட்டு திமுக கழகம் தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்களை நடத்தியது. அவை கண்டெல்லாம் எம்ஜிஆர் கலங்கவில்லை. எது கண்டு கலங்கினார் என்றால் அடுத்து 1980 வந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடங்களில் சிவகாசி கோபிச்செட்டிப்பாளையம் என்கிற 2 இடத்தை தவிர 37 இடங்களில் அதிமுக தோல்வி அடைந்தது. அதற்கு பிறகு எம்ஜிஆர் மாற்றினார். நாங்களெல்லாம் அப்போது கூட்டங்களில் சொல்லியிருக்கிறோம். எம்ஜிஆர் அடிக்கடி 2 விரல் காட்டுவது 2 தொகுதி தான் என்பதற்காக. ஒன்று சிவகாசி, இன்னொன்று கோபிச்செட்டிப்பாளையம். 1980 ஜனவரி 24ஆம் தேதி எம்ஜிஆர் பத்திரிகையாளர்களெல்லாம் அழைத்து சர்வகட்சியும் அழைத்து என்ன சொன்னார் என்றால் அந்த 9000 ரூபாய் உச்சவரம்பு என்கிற அந்த ஆணையை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறது. அது மட்டுமல்ல, இடஒதுக்கீட்டின் அளவையும் தமிழ்நாடு அரசு உயர்த்துகிறது என்று அவர் அறிவித்ததும் அன்றைக்குத்தான். எப்படி என்றால் 1971 வரையில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 25% தான் இடஒதுக்கீடு. அதை 31ஆக கூட்டியவர் தலைவர் கலைஞர். அதே போல் 16% பழங்குடியினருக்கு SC ST பயன்கிற பட்டியலின மக்களுக்கு என்று இருந்ததை 18ஆக கூட்டினார். 25 31 ஆயிற்று. 31 18 49. எம்ஜிஆர் என்ன செய்தார் என்றால் இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு 49 இல்லை, பிற்படுத்தப்பட்டோருக்கு 31 என்பதை 50, 18 என்பதை 19, 69% என்று உண்மையாக நாம் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் 1980 அதிமுகவை தோற்கடித்த மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அங்கேதான் 69 வந்து சேர்ந்து. இது ஒரு செய்தி. இன்னொன்று ஷானவாஸ் சொன்ன மிக முக்கியமான செய்தி அவர் விரைவாக சொல்லிவிட்டார். அதை ரொம்ப கவனமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு மத்திய அரசில் எப்படி வந்தது? அடிப்படையாக இந்த வரலாற்று செய்திகளை நாம் அறிய வேண்டும். இந்தியாவிலேயே முதலாக பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியினர் எல்லோருக்குமான இடஒதுக்கீட்டை வழங்கியவர் கோர்காப்பூர் சமஸ்தானத்தில் அரசராக இருந்த சாது மகராஜ் தான். 1902 அவர்தான் முதலாக. ஆனால் அது அரண்மனைக்குள், அரசு சார்ந்ததாக இல்லை. அரசு சார்ந்த முதல் ஒதுக்கீடு அவர் சொன்னதை போல மின்டோமாலி சீர்திருத்தத்திற்கு பிறகு இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு 1909 அக்டோபர் 1. ஆனால் அது அரசியலில் மட்டும். இடஒதுக்கீடு என்பது 3 தடங்களில் உரியது: கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல். இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்டது அரசியலில் மட்டும். அது 1909. பிறகு 1918 மைசூர் சாம்ராஜ்யத்தில், மைசூர் தலைமகாலம், மைசூர் பிரசிடென்சி, அங்கே வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தொடங்கப்பட்டு அது 1918 கொடுக்கப்பட்டது. பிறகு 1921 பனகரசர் ஆட்சியில்தான் தமிழ்நாட்டில் முதன்முதலாக இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டு நடைமுறைக்கு வருவதற்கு 8 ஆண்டுகள் ஆகின. நீங்கள் பாருங்கள், ஒவ்வொன்றிலும் எவ்வளவு தடை என்று பாருங்கள். 21 கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானம் 1928 தான் முத்தையா முதலியார் அவர்கள் அமைச்சராக இருக்கிற போது கம்யூனல் ஜீவோ என்று நாம் சொல்லுகிற இடஒதுக்கீடு வந்தது 28. அதற்கு பிறகு அண்ணல் அம்பேத்கர் அவர்களினுடைய முயற்சி காரணமாக இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பே 1943 ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலிருந்து இந்தியா முழுவதும் இருக்கிற பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு இந்தியா முழுவதும் வழங்கப்பட்டது. அது அம்பேத்கரினுடைய மிகப்பெரிய முயற்சி. ஏன் நான் அதை குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்றால், ஆங்கிலேயர்களுக்கு இங்கே இருக்கிற ஜாதி பிளவை அவர் புரிய வைத்தார். மிக கடினம். நீங்கள் இப்போது கூட சொல்லுங்கள், ஏழை என்று சொன்னால் உலகத்தில் எல்லோருக்கும் புரியும். ஏழை பணக்காரன் அவ்வளவுதான். நீங்கள் உயர் ஜாதி ஏழையை அமெரிக்காவில் இருக்கிற ஒருவனுக்கு புரிய வைத்து விடுங்கள், பார்க்கலாம். உயர் ஜாதி ஏழை என்றால் என்ன என்று ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் இருக்கிறவனுக்கு புரிய வைத்து விட முடியுமா என்று பாருங்கள். ஆங்கிலேயர்களுக்கு இங்கே இருக்கிற சாதி பிளவை உட்கார வைத்து வகுப்படுத்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவர்களுக்கு புரிய வைத்ததற்கு பிறகு 1943 ஆகஸ்ட் 11க்கு பிறகு இந்தியா முழுவதும் வந்து சேர்ந்தது. பிறகு தொடர்ச்சியாக இந்தியா விடுதலை பெற்றதிலிருந்து இடஒதுக்கீட்டுக்கான சிக்கல்கள், அதில் மிக குறிப்பாக நாம் எல்லோரும் பேசுகிற சண்முகம் துரைராஜன். ஆனால் அதை தாண்டி ஒரு செய்தி அதிகம் சொல்லப்படுவதே இல்லை. அதையும் இந்த புத்தகம் மிக தெளிவாக குறித்திருக்கிறது. 1963 எம்ஆர் பாலாஜி வெர்சஸ் மைசூர் பிரசிடென்சி கவர்மெண்ட்டுக்கு நடந்த அந்த வழக்கு, அது இடஒதுக்கீடு பற்றி நடந்த முதல் வழக்கு. அதில் தான் நியாயமான உச்சவரம்பு என்கிற தொடரை நீதிமன்றம் பயன்படுத்தியது. நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கலாம், ஆனால் அதற்கு ஒரு உச்சவரம்பு வேண்டும் என்று எந்த அடிப்படையும் இல்லாமல் முதன் முதலாக சொல்லப்பட்டது அந்த 1963ஆம் ஆண்டு நடைபெற்ற வழக்கு. அது பின்னால் வந்தது. நீங்கள் இன்னமும் பாருங்கள், 1890ல் தொடங்கி 1918, 1948, 1943 இத்தனை ஆண்டுகள் இடைவிட்டு போராடி நமக்கான இடஒதுக்கீட்டை பெற முயற்சி செய்து 1953 காக்கா கலைஞர் கமிஷன் அமைத்து அவர்கள் 55 அறிக்கை கொடுத்து, அந்த அறிக்கையில் காக்கா கலைஞர் ரொம்பவும் யோக்கியமானவர். அந்த அறிக்கை அப்படி பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று சொன்னது. அதை கொடுக்கிற போது அதற்கு ஒரு ஃபார்வேர்டு என்று அதனுடைய முன்னுரையாக ஒரு கடிதத்தை எழுதி அவர் கொடுத்தார். என் சொந்த கருத்து கொடுக்கலாம் என்பது என்று கொடுத்தார். உன்னுடைய சொந்த கருத்துக்கு என்ன வேலை இருக்கிறது? ஒரு குழுவின் சார்பில் ஒரு அறிக்கை வழங்கப்படுகிற போது இவர் சொந்த கருத்து என்று ஒன்றையும் கொடுத்தார். அப்போதும் இல்லை. 1977இல் மண்டல் தலைமையிலே அமைக்கப்பட்ட குழு 80லே தான், 80 டிசம்பர் 31 கடைசி நாள், 80 டிசம்பர் 31ஆம் தேதி மண்டல் அறிக்கை மண்டல் குழு தன் அறிக்கையை அரசிடம் கொடுத்தது. 10 ஆண்டுகளுக்கு அது பேசப்படவே இல்லை. நீங்கள் ஒவ்வொன்றையும் வெடிப்பார்கள். 80ல் கொடுக்கப்பட்டு 90 வரைக்கும் பேசப்படவில்லை. ஆனால் 1979 கடைசியில் கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கை பற்றி 80லே ஆங்கில 7 இந்து தலையங்கம் எழுதிச்சு. யாருக்கும் தெரியாது, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாது, யார் ஒருவருக்கும் தெரியாதது பற்றி இந்து தலையங்கம் எழுதிட்டு. ஏனென்றால் இந்துவுக்கு தெரியும். அவர்கள் அறிக்கை அங்கே கொடுக்கிற போது இங்கேயும் கொடுத்து விடுவார்கள். அதில் அவர்கள் எழுதினார்கள். இந்த இந்து எழுதிய தலையங்கம் நான் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன். It is a strange fact that one can get all privileges just because of an accident of birth. குறித்து கொள்ளுங்கள். எப்போ பகுத்தறி பேசுகிறான்னு பாருங்கள். நாம தான் சொல்கிறோம், பிறப்பு என்பது விபத்து தானடா. யாராவது இந்த மதத்தில், இந்த ஜாதியில், இந்த குடும்பத்தில் பிறக்கணும்னு முடிவு பண்ணி பிறந்தவர்கள் இந்த அரங்கத்தில் யாராவது இருக்கமா? இந்த உலகத்தில் எவனாவது இருக்கா? அது விபத்து என்று தான் நாம் சொல்லுகிறோம். பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று அவர்கள் சொன்னார். இந்த ஜாதியில் நாங்கள் பிறந்ததுலாம் அதெல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியமோ இல்லையோ என்று சொன்ன பயிலுவ இட் இஸ் அன் ஆக்சிடென்ட் ஆஃப் பர்த்ங்கிறான். என்ன சொல்கிறான்? ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்த விபத்து நிகழ்ந்து விட்டதற்காக ஒருவருக்கு பல சலுகைகள் வழங்கப்படும் என்று சொல்லுவது இட் இஸ் எ ஸ்ட்ரேஞ்ச் ஃபேக்ட். இது ரொம்பவும் அதிசயமானது. எனவே அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது என்கிற ஞானோதயம் வருகிறது. சரி, அதற்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு விபி சிங் என்கிற ஒரு மனிதர் வந்து அந்த அறிக்கையை நடைமுறை அதுவும் பகுதி அளவில் தான் 27% நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். பிபிசி கொண்டு வந்ததும் கல்வியில் அல்ல, வேலைவாய்ப்பில் மட்டும். வேலைவாய்ப்பில் மட்டும் 27% என்று அவர் கொண்டு வந்த போது 1990 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அந்த ஒரு தேதி மட்டும் தவறாக இருப்பதாக நான் நினைக்கிறேன். பிரபாகரன் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த ஏனென்றால் இது வரலாற்றில் முக்கியமான நாள் என்பதற்காக சொல்லவில்லை. 1990 ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான் 20 என்று இருக்கிறது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி அவர் கொண்டு வந்தார். சரியாக 3வது மாதம் நவம்பர் 7ஆம் தேதி அவருடைய ஆட்சிக்கு வந்து போயிற்று. 3 மாதங்களுக்கு இடையில் நடந்ததை மட்டும் தனியாக நாம் ஆய்வு செய்தால் இந்த நாடு எவ்வளவு ஆபத்தானது என்று புரியும். ஆகஸ்ட் 7லிருந்து நவம்பர் 7 வரைக்கும் என்னவெல்லாம் நடந்தது. செப்டம்பர் 20ஆம் தேதி கோஸ்வாமி என்கிற ஒருவர் தீக்குளிக்க தொடங்கி 200 மாணவர்கள் தீக்குளித்தார்கள். கவனத்தில் வையுங்கள், தீக்குளித்த அத்தனை பேரும் பார்ப்பனர்கள் இல்லை, நம் பைத்தியக்காரன் தான் தீக்குளித்தவன் தான். 62 பேர் உயிரிழந்தார்கள். 62 பேர் உயிரிழந்தார்கள். அப்போதுதான் அந்த ராம் மந்திர் பயணம் தொடங்கிற்று, ரத யாத்திரை தொடங்கிற்று. இவர்களுக்கு ஏதாவது சிக்கல் வந்தால் யாத்திரை தொடங்குவார்கள். இப்போதும் ஒரு யாத்திரை தமிழ்நாட்டில் நடக்கிறது. ரத யாத்திரை தொடங்கி அதை நாம் என்றைக்கும் பாராட்ட வேண்டும். பீகாரில் கால் வைத்தால் கைது செய்வேன் என்று சொல்லி சொன்னபடி கைது செய்து காட்டியவர் லாலு பிரசாத் யாதவ். அவர்களும் அதற்காகத்தான் காத்திருந்தார்கள். கைது செய்தவுடனே ராம் மந்திரை காரணம் காட்டி மண்டலை கவிழ்த்தார்கள். அதற்கு பிறகு நரசிம்மராவ் என்று ஒரு நல்ல மனிதர் உண்டு. அவர் இப்படியும் அப்படியுமாக 2 பக்கமும் தலை காட்டி அவர் காலத்திலே தான் 92இல் இந்திரா சஹானி வழக்கு. நான் இவையெல்லாம் இருக்கின்றன நான் நினைவுபடுத்துவதற்காக விரைந்து சொல்லுகிறேன். முதலில் இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வருவதற்கு எனக்கு நேரம் இல்லாமல் தான் இருந்தது. இன்றைக்கு மாலை எனக்கும் தம்பி ஆளூர் ஷானவாஸ் 2 பேரும் பொதுக்கூட்டத்தில் தாம்பரத்தில் பேசுகிறோம். வர இயலாது என்று சொன்ன பிறகு இந்த தலைப்பை சொன்னவுடன் அதுவும் 4:30 என்றால் சரி வந்து பேசிவிட்டு போகலாம் என்று கருதினேன். புத்தகத்தை படித்ததற்கு பிறகு இங்கே வந்து இந்த மேடையில் நின்றதும் இந்த புத்தகத்தை வெளியிட்டதும் எனக்கு வாழ்வில் கிடைத்த பெருமை என்று சானவா சொன்னது போல எதையும் மேடைக்கான சொற்களாக சொல்லவில்லை. அந்த உழைப்புக்கு தலைவணங்கியே நான் இந்த சொற்களை சொல்லுகிறேன். எனவே அப்படி இத்தனை போராடி 92 அந்த சஹானி வழக்கில் 92 நவம்பர் 16ஆம் தேதி தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பில் தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இல்லாத கிரீமி லேயர் என்கிற ஒரு தொடர் பயன்படுத்தப்பட்டது. அந்த தீர்ப்பு தான் முதலாக கிரீமி லேயர். அந்த கிரீமி லேயர் பற்றி யார் யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லியிருக்கலாம். தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னதற்கு இணையாக யாரும் சொல்ல முடியாது. அதே 2 சொற்களால் அவர் சொன்னார். கிரீமி லேயர் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்ற போது அது வெறும் கிருமி லேயர் என்று சொன்னார். அது கிரீமி லேயர் அல்ல, அது கிருமி லேயர் என்று கலைஞர் சொன்னார். அதுதான் உண்மையும் கூட. இவ்வளவு போராடி விபி சிங் அவர்கள் காலத்தில் கூட வேலை வாய்ப்பில் மட்டுமே 27% என்று சொல்லப்பட்டு மறுபடியும் நாம் காத்திருந்து எத்தனை ஆண்டுகள் 16 ஆண்டுகள் காத்திருந்து மன்மோகன் சிங் அவர்கள் காலத்தில் அர்ஜுன் சிங் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது 2006ஆவது ஆண்டுதான் மத்திய அரசின் கல்வித்துறையிலும் இடஒதுக்கீடு என்பது கொண்டு வந்து உடனே நீதிமன்றத்துக்கு போயிட்டார். எதுவாக இருந்தாலும் உடனே நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்திலும் வெற்றி பெற்று மத்திய அரசின் கல்விக்கூடங்களிலும் வேலைவாய்ப்பு என்பது வெளிவந்தது 2008 ஏப்ரல். எங்கிருந்து தொடங்க வேண்டும்? 1890லிருந்து 2008 ஏப்ரல் வரைக்கும் போராடி இன்னும் நாம் முழுமையாக வெற்றி பெறவில்லை. எல்லாம் அரசு பணிகளில் மட்டும்தான், தனியார் நிறுவனங்களில் இப்போதும் நமக்கு இடஒதுக்கீடு இல்லை. இதை அப்படியே நினைவில் வைத்துக் கொண்டு நான் சொல்லுகிற அடுத்த செய்தியை மட்டும் கேட்டுக்கொள்ளுங்கள். 2019 பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு என்கிற அந்த சட்ட முன்வடிவம் அமைச்சரவையில் நிறைவேறியது. எப்போது? 2019 ஜனவரி 7. 8ஆம் தேதி மக்களவையில் நிறைவேறியது. 9ஆம் தேதி மாநிலங்களவையில் நிறைவேறியது. 12ஆம் தேதி காலையில் குடியரசுத் தலைவர் ஒப்பமிட்டார். 12ஆம் தேதி மாலை அரசிதழில் வெளியிடப்பட்டது. இந்திய வரலாற்றிலேயே இப்படி கிடையாது. 7ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதிக்குள் எல்லாம் முடிந்து விட்டது. மற்றவற்றுக்காவது 16ஆவது நாள் என்பா, நான் வேறு விஷயத்துக்காக சொல்றேன். இது 5ஆவது நாளே முடித்து விட்டார்களே. எவ்வளவு அவர்களுக்கு இது யாருடைய நாடு என்று எண்ணிப்பார்கள். நாம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டால் பல ஆண்டுகள் நாம் நூற்றாண்டுகளாக போராட வேண்டியிருக்கிறது. அவர்கள் ஒரு வாரம் கூட இல்லை. 7ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதிக்குள் எல்லாம் முடிந்துவிட்டது. அரசிதழிலும் வெளிவந்துவிட்டது. அடுத்த 2 மாதங்களில் EWS என்கிற அடிப்படையில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு விட்டது. மிக கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், எங்கேயெல்லாம் இந்த இடஒதுக்கீடு செல்லும்? அரசு நிறுவனங்களில், அரசு உதவி பெறும் நிறுவனங்களில், தனியார் நிறுவனங்களிலும் இது செல்லுபடியாகும். நாம் இவ்வளவு காலம் போராடி தனியாரில் வாங்கல, அவர்கள் 5 நாளில் கொண்டு வருகிறார்கள். சரி, இன்றைக்கு நிறைவேறி இருக்கிற, இப்போது நாடாளுமன்றத்தில் நிறைவேறி இருக்கிற மகளிருக்கான இடஒதுக்கீடு நமக்கு மகிழ்ச்சி தான். அதில் உள் ஒதுக்கீடு இல்லை, இருந்தாலும் வந்ததை முதலில் பெற்றுக்கொள்வது சரி. ஆனால் இதை முதலில் கொண்டு வந்தவர்கள் யார்? மற்றவற்றுக்கெல்லாம் சொல்லுகிறார் இல்லையா, நீட் வருகிற போது காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தது என்று. ஆனால் இவர்கள் கொண்டு வந்த நீட் அல்ல. இருக்கட்டும், இந்த மகளிருக்கான இடஒதுக்கீட்டையும் முதலில் கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி தான், மன்மோகன் ஆட்சி தான். 2010 அதில் எந்த நிபந்தனையும் இல்லை. 2010 வருகிற போது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், உடனடியாக நடைமுறைக்கு வரும். ஆனால் இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த சட்டம் எப்போது நடைமுறைக்கு வருகிறது? 2029. நீயே இருக்க மாட்டியே, நான் என்ன ஆட்சியில் சொல்கிறேன், என்ன உடனே வேறு மாதிரி எழுதிடுவான். 2029 நீங்கள் ஆட்சியில் இருக்க போவதில்லை. மிக அருமையாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி அங்கேயே சொன்னால், காலாவதியான வங்கி முன்தேதியிட்டு ஒரு காசோலை கொடுப்பது மாதிரி. காலாவதியாகி போன வங்கி முன்தேதியிட்டு வேற நீ வங்கி. அது ஏன் அவர் அந்த வங்கியை வைத்து உதாரணம் சொன்னார் என்றால், வங்கி காசு பணம் என்றால் தான் அவர்களுக்கு சட்டென்று புரியும். அது ஒரு காரணமாக இருக்கலாம். எனவே மிக தெளிவாக தமிழச்சி அவர்கள் சொன்னது போல, நீங்கள் 2029 என்ன இப்போ நீங்கள் கொண்டு வருகிறீர்கள்? 2014 நீங்கள் ஆட்சி பொறுப்பில் தானே இருந்தீர்கள். 2016 மார்ச் 8ஆம் தேதி மகளிர் நாடன்று பிஜேபியினுடைய பெண் உறுப்பினர்கள் உட்பட அத்தனை பெண் உறுப்பினர்களும் கோரிக்கை எழுப்பிய போது ஏன் அதை கொண்டு வரவில்லை? ஏன் இதுவரைக்கும் இல்லை என்றால், அப்போதெல்லாம் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. இப்போது குறைந்திருக்கிறது. இப்போது வரப்போகிற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக மகளிருக்கு இடஒதுக்கீடு, அதுவும் 2029 எண்ணி பாருங்கள், பார்ப்பனர்களுக்கான உயர்சாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு 5 நாளில் முடிந்து போகும். பெண்களுக்கான இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வருவதற்கு இன்னும் 5 ஆண்டுகள் ஆகும். வேறுபாடு, அவர்களுக்கு 5 நாள்கள், நமக்கு 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகளையும் வருமா என்று சொல்ல முடியாது. ஒவ்வொன்றும் இப்படித்தான் நாம் தொடர்ந்து ஏமாற்றப்படுகிறோம், தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறோம். இதற்கு எல்லாம் தீர்வு ஷானவாஸ் சொன்ன அந்த ஒற்றை வரி தான். மேடையில் நான் உண்மையாகவே நான் விரும்பி கேட்கிற மதிவதியினுடைய உரையை எங்களால் இப்போது கேட்க முடியாது. பேசி முடித்துவிட்டு நானும் ஷானவாஸும் கிளம்ப வேண்டும். ஷானவாஸை காணவில்லையே என்று நண்பர்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன். உரிமையாக நான் கேலி செய்து கொண்டிருந்தேன். தொலைபேசியினவும் எடுக்கவில்லை என்றார்கள். அப்படின்னா அவர் ஆரோக்கியமாக இருக்கான்னு அர்த்தம்னு சொன்னார். பிறகுதான் தெரிந்தது, அவர் துபாயில் இருந்து வந்து இறங்கி உடனடியாக இந்த நிகழ்ச்சிக்காகவே அவர் வந்திருக்கிறார் என்பதை நான் பிறகு தெரிந்து கொண்டேன். எனவே மதிவதனி, சூர்யா, தமிழ் காமராசன் ஆகியோரினுடைய உரைகளை கேட்க முடியாமல் நாங்கள் உடனடியாக தாம்பரம் பொதுக்கூட்டத்துக்கு புறப்பட வேண்டியிருக்கிறது. ஒன்றை நான் மேடையிலும் அரங்கிலும் இருக்கிற எல்லோரோடும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த புத்தகம் படிக்கப்பட வேண்டும், போதாது. விலைக்கு வாங்கப்பட வேண்டும், போதாது. தயவு செய்து நாடு முழுவதும் பரப்பப்பட வேண்டும். அதுதான் என் பங்காக நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். நான் போகிற இடங்களிலெல்லாம் இந்த புத்தகம் பற்றி இனி பேசுவேன். இதை கொண்டு போகிற எனக்கு அந்த ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன். நேற்றைக்கே நிகழ்ந்த ஒரு செய்தியை இந்த மேடையில் இருக்கிற நண்பர்களுக்கு, இதை தொகுத்த நண்பர்களுக்கு சொல்ல வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் அணிக்கு வருகிற 3ஆம் தேதி தென்காசியில் பயிலரங்கத்திற்கு என்னை அழைத்திருக்கிறார்கள். திராவிட இயக்க வரலாறு பற்றி பேசுங்கள் என்றார்கள். சரி என்று சொல்லிவிட்டேன். இந்த புத்தகத்தை படிக்க தொடங்கிய பிறகு நண்பர் இக்லாஸ் அறிவால் நேற்று காலையிலிருந்து இந்த புத்தகத்தை படித்துக் கொண்டே இருக்கிறேன். நேற்று மாலை மறுபடியும் அவர்களை தொலைபேசியில் அழைத்து திராவிட இயக்க வரலாறு நான் நிறைய இடங்களில் பேசியிருக்கிறேன், புத்தகமாகவும் வந்துவிட்டது. தென்காசி பயிலரங்கத்தில் இடஒதுக்கீடு என்கிற பொது தலைப்பில் நான் பேசட்டுமா என்று கேட்டேன். அதற்கு தூண்டுதலாக அமைந்தது இந்த புத்தகம். அப்போது நான் செய்ய வேண்டும் என்று கருதுவது கொஞ்சம் சுமையாக இருந்தாலும் பரவாயில்லை, எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று கருதுகிறேன். அந்த புத்தகத்தை காட்டி இந்த புத்தகத்தை நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். நம் வரலாற்றை நாமே தெரிந்து கொள்ளவில்லை என்றால் வேறு யார் அறிந்து கொள்வார்கள்? உண்மையான வரலாறு என்ன? ஷானவா சொன்னது போல அவர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பது நம் நோக்கமில்லை. இது இன அழிப்பில்லை, நமக்கு யாரோடும் வெறுப்பும் பகையும் இல்லை. ஒரு முறை எஸ்வி சேகர் அவர்களோடு பேசி கொண்டிருந்த போது அவரோடெல்லாம் பேசுவீர்களா என்று கேட்டார். தற்செயலாக சந்தித்த புயலால் என்னை நீங்கள் தவறாக கருதிக்கொள்ளார்கள், என்னை மதித்தோம் நல்லவர் என்று போயிருக்கிறார்கள். தற்செயலாக பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் அவர் அப்போது ஒரு திட்டம் வைத்திருந்தார். திமுக மாதிரி நான் ஒரு அமுக தொடங்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். அந்தனர் முன்னேற்ற கழகம் தொடங்கி நாங்களும் இடஒதுக்கீடு கேட்கணும், ரொம்ப நல்லது, தயவுசெய்து கேளுங்க, உங்களுக்குரிய இடத்தை உங்களுக்கு கொடுத்தணும், ஒரு 7% கேட்கலான்னு இருக்கோங்க. 3 தானே இருக்கிறீங்க, 7 இல்லை, இப்போ 7 வளர்ந்துட்டோம், சரி கணக்கெடுக்கலாம், ஒருவேளை 1.5 இருந்தால் 1.5யோடு நிறுத்திக்கலாம். அது எப்படி 1.5? நீ 7 ஆகும் போது 1.5 ஆகாதா? எனவே உங்கள் கணக்கு 7, என் கணக்கு 1.5, எடுத்து பார்த்தா 3 வருமோ என்னமோ தெரியல. அவரவருக்கு உரிய இடத்தை அவரவருக்கு கொடுப்போம். 100% இடஒதுக்கீடு கொடுத்தது நீதி கட்சி தான், நீங்கள் குறித்து கொடுக்கணும். 28 அந்த கம்யூனல் தீவுகளோ 100 பேருக்கு சேர்த்து, ஆனால் அப்போதும் கூடுதலாக இடம் கொடுத்தாங்க. பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு 44 இடம், பார்ப்பனர்களுக்கு 8 இடம். 8 இடம் ரொம்ப அதிகம். எவ்வளவு இருக்கிறார்களோ அவ்வளவு கொடுப்போம். அதற்கு என்ன அடிப்படை என்றால் ஒன்றை வலியுறுத்த வேண்டும், சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும். இன்னும் 21வது மக்கள் தொகை கணக்கெடுப்பே முழுசாக வந்து சேரலை. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும். நீங்கள் தான் சாதியே இல்லைங்கிறீங்களே, சாதி முடிகிற வரையில் சாதி வாரி கணக்கெடுப்பு எடு. சாதி இருக்குல்ல, சாதி இருக்கிறது, சாதி எங்களால் ஒழிக்க முடியல, சாதி வாரி கணக்கெடுப்பை மட்டும் ஒழிச்சிட்டோம்னா என்ன அர்த்தம்? 1781வது ஆண்டு 1871வது ஆண்டு முதன் முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 1931 வரையில் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கு. அது வெறும் மக்கள் தொகை அல்ல, அது குடி மதிப்பு. சென்சஸ் என்றால் குடி மதிப்பு. 41 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2ஆம் உலகப் போர் காரணமாக எடுக்கப்படவில்லை. 51 விடுதலை வந்துருச்சு. 51 சாதிவாரி கணக்கெடுப்பு இன்றைக்கு வரைக்கும் கிடையாது. 31 வரைக்கும் தான் சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கிறது. 51க்கு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லை. ஆனால் எல்லா ஜாதிக்காரங்களும் ஒரு கணக்கு சொல்கிறாங்க. எப்படி ஒரு உத்தேசமாக சொல்கிறது தான். அதை எம்ஜிஆர் தான் அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொண்டார். எல்லா ஜாதிக்காரர்களையும் உட்கார வைத்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு ஜாதி, உங்கள் ஜாதியில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எழுதி கொடுங்க, அந்த அந்த தொகைக்கு ஏற்ப நம்ம இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னாரு. எல்லா ஜாதிக்காரங்களும் எழுதி கொடுத்தா கூட்டி பார்த்தா 12 கோடி வந்துச்சு. அப்போ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த கணக்கை சரி பார்த்துட்டு பண்ணலாம்னாரு. சரி பார்க்க முடியாதுன்னு அவருக்கும் தெரியும். அதாவது தப்பி போகிறதுக்கான ஒரே வழி நாம் உண்மையாக சொல்லுகிறோம். இப்போது ராகுல் காந்தி கூட சொல்லியிருக்கிறார், உடனடியாக நீ எடுக்க போகிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்குமானால் 100% அவரவருக்கு உள்ள இடத்தை கொடுத்து விடலாம். அதுதான் சரி. இந்த உயர்சாதி ஏழை இதெல்லாம் வேண்டாம், எல்லாரும் கொடுத்துடலாம். அவர்களுக்கு எத்தனை இடம் உண்டோ, எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவ்வளவு இடத்தை கொடுத்து விடலாம். அல்லது தேவராஜர் கர்நாடகத்தில் கொண்டு வந்தது போல அந்த தொகுப்பு இடஒதுக்கீட்டு முறை, ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக பிரித்து ஒரு சமூக கல்வி பொருளாதார நிலையில் ஏறத்தாழ ஒத்த நிலையில் இருக்கிற சமூகங்களை ஒரு தொகுதியாக சேர்த்து அந்த தொகுதிக்கு இத்தனை சதவீதம் என்று பிரித்து கொடுத்து விடலாம். இதை பற்றி விரிவாக நாம் பேச வேண்டிய செய்திகளெல்லாம் இருக்கின்றன. ஒன்று உறுதி, எனக்கு 2 ஐயங்கள் இந்த புத்தகத்தை படிக்கிற போது வந்தன. அவற்றுள் ஒன்றுக்கு நண்பர் விடை சொல்லிவிட்டார், இன்னொன்று எனக்கு புரிகிறது. என்ன 2 ஐயங்கள் என்றால், சில இடங்கள் சொன்னது கூறியது கூறல் இருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது, அதை தவிர்க்க முடியாது. ஏனென்றால் 105 கட்டுரைகள் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மனிதர்கள் பேசியது. இப்போது நானும் ஆளுநர் ஷானவாசும் ஒரே மேடையில் ஒரே இடத்தில் பேசுகிறோம். இதை தொகுத்தால் கூட கொஞ்சம் கூறியது கூறல் இருக்கும். எனவே 105 கட்டுரைகள் வெவ்வேறு இடங்களில் பேசப்பட்டவைகளில் கூறியது கூறல் இருக்கிறது, புரிகிறது எனக்கு. சில இடங்களில் இந்த EWS என்கிற இந்த அநீதிக்கு ஆதரவாகவும் சில சின்ன சின்ன குரல்கள் உள்ளே கேட்கின்றனவே என்று நான் கருதினேன். அதற்கும் பிரபாகரன் அழகர்சாமி விடை சொல்லிவிட்டார். மாற்று கருத்துகளுக்கும் நாம் இடம் கொடுக்கிறோம், ஆனால் இந்த ஜனநாயகம்லாம் வேண்டாம். என்னால் ரொம்ப ஜனநாயகமாக இருந்துதான் நம்மளை அடிச்சிட்டாங்க. இது EWS அநீதி தான். இதில் ஒன்றும் எந்த சந்தேகம், சரியாக தவறெல்லாம் இல்லை. தவறு தவறு 100க்கு 100 தவறு என்று சொல்வதுதான் தமிழ்நாட்டின் குரல். எனவே அப்படி எல்லாவற்றுக்கும் கொஞ்சம் இடமும் கொடுத்திருக்கிறோம் என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார். அதையும் நான் பார்த்தேன். இந்த புத்தகத்தை படிப்போம், பயன்பெறுவோம், பரப்புவோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.